ஆலப்பிளாக்கு ஒரு டூர் போட்டிருக்கோம். கம்மியான பட்ஜெட்ல ஒரு தரமான ரிசார்ட்ட பிடிச்சிருக்கோம், லேக் வியூவோட ஒரு வுடன் ஹவுஸ். நமக்கு லொகேஷனும் கரெக்டா இருக்கணும், சேஃப்டியும் நல்லா இருக்கணும், விலையும் குறைவா இருக்கணும் அப்படின்னா இந்த ரிசார்ட் தான் நீங்க புக் பண்ணணும். இந்த ரிசார்ட்டுக்கு எப்படி போகணும், எப்படி புக் பண்றது, இந்த இடத்துல என்னென்ன ஸ்பெஷாலிட்டி எல்லாம் இருக்கு, என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்கு, ரூமோட இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லாம் எப்படி இருக்கும், இந்த ரிசார்ட்டை பத்தி இன்ச் பை இன்ச்சா நான் வீடியோல சொல்லியிருக்கேன். சோ கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. நீங்களும் ஆலப்பிளா போனீங்கன்னா கண்டிப்பா இந்த ரிசார்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்ப வாங்க நம்ம முழு வீடியோவையும் பார்க்கலாம். நீங்க இந்த ரிசார்ட்டுக்கு வரணும் அப்படின்னா நீங்க எங்க இருந்தாலும் வர வேண்டிய இடம் வந்து KSRTC பஸ் ஸ்டாண்ட் தான். அங்கிருந்து நீங்க ஒரு ஆட்டோ பிடிச்சீங்கன்னா 80 ரூபாய் தான் கேட்பாங்க. ஈஸ்ட் தோட்டத்தோடு பிரிட்ஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோக்காரங்க இறக்கி விட்டுருவாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தான் இருக்கு. ஆட்டோக்காரங்க ஒரு பாலத்துக்கிட்ட இறக்கி விடுவாங்க. அங்கிருந்து பாத்தீங்கன்னா நேரா ஒரு ரோடு போகுங்க, ரைட் சைடு. இங்க போகும்போதே சீனரிஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். நேரா போனீங்கன்னா ஒரு லேக்ல முட்டுவீங்க. லேக்ல இருந்து ரைட் சைடு ஒரு ரோடு போகும். அங்கிருந்து நேரா நீங்க வாக் பண்ணி போனீங்க அப்படின்னா நம்மளோட மலையாளம் லேக் ரிசார்ட் வந்துடும். கிட்டத்தட்ட இந்த ரிசார்ட்டை பார்க்கும் போதே தண்ணிக்குள்ள மதக்கிற ஒரு கப்பல் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பக்கத்துல எல்லாம் அந்த போட் எல்லாம் போயிட்டு வரும்போது நமக்கு அப்படிதான் தோணும். இதுதான் நம்மளோட ரூம். இங்க இருந்து அப்படியே நீங்க ஆப்போசிட் சைடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அழகான வியூ, ஒரு அழகான லொகேஷன். இந்த ரூம் சைடு இருக்கிற டேபிளா இருக்கட்டும் இல்ல சேரா இருக்கட்டும், எல்லாமே எவ்ரிதிங் வந்து உட் தாங்க. சோ அதோட பாலிஷிங்கும் அந்த கலரும் கோல்டன் கலர்லயும் அழகா தெரியும். இந்த இடத்துல நின்னு ஒரு போட்டோ எடுத்து அதை நம்ம இன்ஸ்டால ஒரு ஸ்டோரியா போட்டோம்னு வச்சுக்கோங்க, செம்மையா இருக்குங்க. இதுதான் மலையாளம் லேக் வியூ ரிசார்ட். இப்ப இங்க இருந்து நம்ம வியூ எல்லாம் பாருங்களேன், நம்ம ஜாலியா அப்படி உட்காந்துட்டு இல்ல இந்த போட்டை எல்லாம் ரசிச்சு பாக்குற மாதிரி ஒரு அழகான வியூ இங்க நமக்கு கிடைச்சிருக்கு. போட்டு வந்துகிட்டே இருக்குங்க, கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு போட்டு அப்படி வந்து வந்து போய்கிட்டே இருக்கு. இதெல்லாம் பாக்குறதே நமக்கு ரொம்ப அழகா இருக்கு. இங்க பாருங்க மக்கள் எவ்வளவு சந்தோஷத்தோட அப்படியே போயிட்டு இருக்காங்க பாருங்க. இதெல்லாம் பேசஞ்சர் போட்டு தான். அந்த பக்கம் வருது பாருங்க, லக்ஸரியான போட்டுங்க அது. போட் ஹவுஸ் நல்ல லக்ஸரியா இருக்கு பாக்குறதுக்கு. இதெல்லாம் எப்படியும் 14,000 ரூபாய் 20,000 ரூபாய் அந்த மாதிரி கேட்பாங்க ஒரு நாள் ரெண்ட்டுக்கு. எவ்வளவு போட்டு பாருங்க வந்துகிட்டே இருக்கா, செம்மையான வியூங்க. நாங்க வந்து எவ்வளவு ரூம் கொடுத்துருக்கோம்னா 1,750, இவ்வளவுதான் அந்த ரூமுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஆனாலும் ஒர்த் தான், இந்த காசு வந்து ஜாஸ்தியா இருக்கு நான் ஃபீல் பண்ணேன். பட் இந்த வியூக்கும் இந்த போட் எல்லாம் வந்து வந்து போது பாருங்க, இதுக்கெல்லாம் செம்மையான ஒர்த்துங்க. இன்னைக்கு இதுதான் நம்ம ரூம். வெளியே கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வாங்க நம்ம ரூம்குள்ளே போயிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ரூம்ல வந்து ஹாட் வாட்டர் இருக்குங்க, பாத்ரூம்ல ஹாட் வாட்டர் வருது. அது போக 2 ஃபேன் கொடுத்துருக்காங்க இங்க பாத்தீங்களா, இங்க ஒரு ஃபேனு 2 ஃபேன் கொடுத்துருக்குறாங்க. பெட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த கொசு வலையால வந்து ஃபுல்லாமே அப்படியே கவர் பண்ணிருக்கிறாங்க. டியூப்லைட் வந்து 3 டியூப்லைட் இருக்கு, அந்த கோல்டன் கலர்ல தான் இருக்கு. இந்த பினிஷிங் சூப்பரா காமிக்குது, உட்ன்றதுனால நல்லா பினிஷிங் சூப்பரா காமிக்குது. நான் உள்ள உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன், பெட் எல்லாம் நல்லா இருக்கு, வசதியா இருக்கு. 3 பெட் போட்டிருக்கிறாங்க. அந்த உட்டோட பினிஷிங் எல்லாம் பார்க்க சூப்பரா இருக்கு. அந்த ரூஃப் எல்லாம் பாருங்களேன், பழைய காலத்து வீடு மாதிரி. இந்த உத்தர கட்டை ஒண்ணு வச்சிருக்கிறாங்க, சைடு வந்து ரன்னர் கட்டை, இதெல்லாம் போட்டு அப்படியே உடன் ஹவுஸ் மாதிரி நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. இங்க இருந்து அப்படியே நம்ம வெளியில பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த வியூ எப்படி இருக்கு பாருங்க. அந்த கப்பல் போய்கிட்டே இருக்கு, அந்த வியூ எல்லாம் பாக்குறதுக்கு தரமா இருக்குங்க. இப்ப நீங்க பாக்குறது தான் மொத்த ரிசார்ட்டும். நான் அடுத்த நாள் வந்து ஒரு போட்டிங் போயிருந்தேன், அப்போ அந்த போட்ல இருந்து எடுத்த வீடியோ தான் இது. ஸோ உங்களுக்காக நான் ஃபுல்லாவே அந்த பக்கம் போகும்போது அப்படியே எடுத்துருக்கிறேன். ஸோ இதுதான் மொத்த ரிசார்ட்டும். சாப்பாடை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கு, பட் வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தியா இருந்ததுனால நான் ஸ்விக்கிலேயே ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு எது இஷ்டமோ பாருங்க. ஆலப்புலாவை பொறுத்த வரைக்கும் ஃபிஷ் அப்படின்னாலே ரொம்ப ரேட்டு கூட, ஆனால் சிக்கன் வந்து ரொம்ப ரேட்டு கம்மியா இருக்கும். நான் வந்து சிக்கனே ஆர்டர் பண்ணேன், 60 ரூபாய்க்கு எவ்வளோ வச்சிருக்காங்க பாருங்க. அப்புறம் வந்து மீன் சாப்பாடும் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதில் பொறிச்ச மீனும் வந்துருந்துச்சு, டேஸ்ட்லாம் நல்லா தாங்க இருந்துச்சு. நீங்க சாப்பாடு என்ன சாப்பிட்டாலும் சரி, இந்த மாதிரி ஒரு லொகேஷன்ல உட்காந்து சாப்பிடும் போது அது ரொம்பவே டேஸ்டா தாங்க இருக்க போகுது. இங்க டீ காஃபி எல்லாம் கிடைக்கும், நீங்க ஆர்டர் பண்ணி அப்படியே குடிச்சுக்கிட்டே அப்படியே இந்த லொகேஷன்லாம் நீங்க அனுபவிச்சு அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ நீங்க சாப்பாடு வந்து இங்க நீங்க ஆர்டர் பண்றதாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ரூமுக்கும் ஆப்போசிட்ல ஒரு டேபிள், அப்புறமா ஒரு வியூ எல்லாம் இருக்கு. இது வந்து ஒரு ஓலையாலேயே செஞ்சிருக்காங்க, தட்டியாலேயே செஞ்சிருக்காங்க இந்த ரூம். இதுக்கு ஆப்போசிட்ல ஒரு வியூ இருக்கு. இந்த வியூ வந்து ரொம்ப அழகா இருக்கு, ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டு அதுல இருந்து நம்ம நல்ல ஒரு வியூ பண்ற மாதிரி இருக்கு. ரூம்ல உட்கார்றதுக்கு நிஜமா பிடிக்கலங்க, இந்த இருக்க வியூ எல்லாம் பாக்குறதுக்கு தான் ஆசையா இருக்கு. அப்படியே இங்கேயே உட்காந்துட்டு பாருங்க, அழகா செட்டு மாதிரி ஒன்று போட்டு பாக்குறதுக்குன்னே சும்மா சூப்பரா வச்சிருக்கிறாங்க. நம்ம இங்க இருந்து அப்படியே இந்த போட்டெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கலாம்,
ரொம்ப நல்லா இருக்கு, அழகா இருக்கு இந்த இடமே. இங்க உங்களுக்கு ரெண்டலுக்கு பைக்கும் கிடைக்கும், ஒரு நாளைக்கு வந்து 500 ரூபாய் அவங்க சார்ஜ் பண்றாங்க. நம்ம வந்து மொத்தமே இந்த மொத்த ஆலப்பிளா டூருக்கு 3500 ரூபாய் தான் ஒரு ஆளுக்கு நம்ம பட்ஜெட் போட்டிருக்கோம். ஸோ நம்ம பட்ஜெட்குள்ளேயே இந்த ரிசார்ட் வந்து வந்துருது. இங்க இருந்து பாக்குற அந்த வியூ வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நாம இந்த ஆலப்பிளா டூர்ல மராரிக்குளம் அப்படின்ற பீச்லயும் ஒரு நாள் ஸ்டே பண்ணிருக்கோம். அந்த ரெசார்ட்டோட வீடியோவும் நான் தனியா போடுறேன். அது போக ஒரு போட்லயும் போயிருக்கோம், சி குட்டநாடு அப்படின்ற ஒரு போட்லயும் போயிருக்கோம். அந்த வீடியோவும் நான் தனியா போடுறேன். இதுக்கு அடுத்து அந்த வீடியோஸ் எல்லாம் வரும், பாருங்க. இந்த ரெசார்ட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் இருக்கு, அதுவும் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அதோட பால்கனி வியூ வந்து நல்லா இருக்குங்க, மேல இருந்து பாக்குற மாதிரி இருக்கு. பட் வந்து கொஞ்சம் ரேட்டு மொத்தம் கீழே இருக்கிறத விட மேல இருக்க ரூமுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா வாங்குறாங்க. கீழே வந்து 1750-2000 அப்படி வாங்குறாங்க, மேல வந்து 3000-3500 அப்படி வாங்குறாங்க. அக்டோபர் 2ஆம் தேதி இந்த ரூமுக்கு நான் போயிருக்கேன், அப்போ 1750 வாங்கியிருக்கிறாங்க. மற்ற சீசன்ல வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா வாங்கலாம். ஸோ என்ன ப்ரோ இந்த ரேட் தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்காதீங்க. சீசனை பொறுத்து அவங்க வந்து ரேட் கொஞ்சம் கூட தான் சொல்லுவாங்க. இந்த இடம் நம்ம ரெசார்ட் பக்கத்துலயே இருக்கு. இங்க இருந்து நம்ம அக்கறைக்கு வந்து ஒரு 10 ரூபாய் நம்ம இறக்கி விடுவாங்க. அக்கறையில இருந்து இக்கறைக்கு நம்ம 10 ரூபாய்ல வந்துடலாம். இப்போ நைட் டைம் ஆயிடுச்சு, நைட் டைம் பாருங்களேன், இந்த இடமே அப்படியே ஒரு கோல்டன் ப்ரௌன்ல அப்படியே இருக்கும், பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். விடிஞ்ச உடனே இங்க வந்து போட் ரேஸுக்குலாம் வந்து நிறைய ட்ரைனிங் எடுப்பாங்க, அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சவுண்டு போட்டு கத்திக்கிட்டே போவாங்க. காலையில நீங்க வெளியில பாக்குற அந்த வியூ ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு காஃபியோட நம்ம அந்த காலையில ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும். செக் இன் டைம் 12 மணி, செக் அவுட் டைம் வந்து அடுத்த நாள் 11 மணில நம்ம செக் அவுட் பண்ணிருந்தோம். ஸோ நாங்க இப்ப 11 மணி ஆயிடுச்சு, நாங்க செக் அவுட் பண்ணிட்டோம். இப்ப முன்னாடியே வரேன்னு தகவல் சொன்னீங்கன்னா உங்க லக்கேஜை வந்து அவங்களே வந்து எடுத்துட்டு வருவாங்க ரூமுக்கு. நீங்க நடந்து மட்டும் வந்தா போதும், உங்க லக்கேஜ் அவங்களே கேர் பண்ணிக்குவாங்க. அடுத்ததா இங்க இருந்து நாங்க சி குட்டநாடு அப்படின்ற ஒரு போட்ல நாங்க ஜேர்னி பண்ணி போயிருக்கிறோம். சோ அந்த வீடியோவும் வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்ல நான் அடுத்து நான் அட்டாச் பண்ணி விடுறேன், நீங்க அதையும் பாருங்க. அங்கேயும் நீங்க ட்ரை பண்ணி போயிட்டு வாங்க. மொத்தமே ஒரு ஆளுக்கு 4000 ரூபாய் பட்ஜெட்ல நம்ம எப்படி ஆலப்பிளாவை சுத்தி பாக்கலாம் அப்படின்னு நான் ஃபுல் வீடியோவும் போடுறேன், அடுத்து அதுவும் வரும், பாருங்க.